வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபஸ்டின் 10:45 பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹெட்லைன்ஸ் பிரதான அனுசரணை. My life, my family, my LOLC insurance. பொதுநலவாய வர்த்தக மாநாட்டில் ஜனாதிபதி உரை. பிராந்தியத்தின் சிறிய நாடுகளின் வர்த்தகத்தை மேம்படுத்த நிதியம். டிலான் பெரேராவின் குற்றச்சாட்டுக்கு சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதில். இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகளை மீட்க இந்தியா உதவ வேண்டும். வடமாகாண முதலமைச்சர் வலியுறுத்தல். முறிகள் மோசடி தொடர்பில் ரஞ்சன் ராமநாயக்கவின் புதிய நிலைப்பாடு. முதல் சேரும் அகமத்துவ சாக்குதாகத்து. ஹெட்லைன்ஸ் பிரதான அனுசரணை. மை கார், மை பேஷன், மை எல்ஓஎல்சி இன்சூரன்ஸ். தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். லண்டனில் இன்று நடைபெற்ற பொதுநலவாய வர்த்தக மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்றினார். பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டினை முன்னிட்டு இன்று பல மாநாடுகள் இடம்பெற்றன. இதில் வர்த்தக மாநாடு முக்கியமானது. உலக பொருளாதாரத்திற்கு பிரவேசிப்பதற்கு சிறிய நாடுகளுக்கு சந்தர்ப்பம் வழங்குவது இந்த மாநாட்டின் நோக்கமாகும். பொதுநலவாய நாடுகளில் அங்கம் வகிக்கும் 53 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசு தலைவர்கள் மற்றும் ராஜதந்திர பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். சிறந்த வணிக நடைமுறை அமைதி மற்றும் நல்லாட்சிக்கு வழிவகுக்கும். அத்துடன் சமூக பொறுப்புகள் உரிய முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுடன் ஊழலை முற்றாக ஒழிக்க வேண்டும். சமூக பொறுப்புகளை நிறைவேற்றி அனைத்து வர்த்தகர்களும் தொழில்நுட்ப உதவியுடன் நிலையான அபிவிருத்திக்கு வழிவகுக்க வேண்டும். அதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நான் அழைப்பு விடுக்கின்றேன். பொதுநலவாய மற்றும் ஏனைய நாடுகளுடன் ஒன்றிணைந்து சமூக பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவோம் என நான் இங்குள்ள அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை பொதுநலவாய அமைப்பின் சிறிய நாடுகளின் வர்த்தக நிதி வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பிலான நிதியம் ஒன்றை அமைப்பது குறித்து லண்டனில் நடைபெறும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டினை முன்னிட்டு நடைபெறும் கலந்துரையாடலின் போது இணக்கம் காணப்பட்டுள்ளது. 2013 இலங்கையில் நடைபெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைய வலயத்தில் உள்ள சிறிய ராஜ்யங்கள் சர்வதேச சந்தையில் பிரவேசிக்கும் வாய்ப்பினை விஸ்தரிப்பதற்காக இந்த புதிய நிதியம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இலங்கை, இந்தியா, மோல்டா மற்றும் மொரிஷியஸ் என்பன மூலதன செலவாக 5 மில்லியன் அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதற்கு நேற்று லண்டனில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கை சார்பில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இதில் கையொப்பமிட்டதுடன் இலங்கை குறித்த நிதியத்திற்காக 1.5 மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்க உள்ளது. இதேவேளை இலங்கையின் ஆரம்ப சுகாதார சேவை உலகிற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் ஸ்தாபகர் பில்கேட்ஸ் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டினை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் மற்றும் இலங்கை என்பன மிகவும் சிறப்பான ஆரம்ப சுகாதார சேவை கட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. ஏனைய நாடுகளுக்கு இது சிறந்த முன்னுதாரணமாக. ஜிஎஸ்பி வரிச்சலுகையை எதிர்வரும் 22 முதல் மீண்டும் இலங்கைக்கு வழங்குவதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. 120 நாடுகளுக்கு ஜிஎஸ்பி வரிச்சலுகையை மீண்டும் வழங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். அபிவிருத்தி அடைந்து வரும் 120 நாடுகளின் 5000 உற்பத்திகளுக்கு ஏற்றுமதியின் போது இந்த வரிச்சலுகை வழங்கப்படவுள்ளது. இலங்கையின் பிரதான ஏற்றுமதி துறையான ஆடை உற்பத்தியின் 75% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று கண்டிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வர்க்காகொட ஞானரத்ன தேரரிடமும் பிரதமர் ஆசி பெற்றார்.
பலமுயம். முதலில் நாட்டில் ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்காக நாங்கள் செயலாற்ற வேண்டும். கடந்த வருடம் நடைபெற்ற துரதிருஷ்டவசமான சம்பவங்களை புறந்தள்ளி நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட செயற்திட்டங்கள் பலவற்றின் பலனை பெறுவதற்கான காலம் இது. புதிய செயற்திட்டங்கள் சில ஆரம்பிக்கப்படவுள்ளன. அவை தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். ஜனாதிபதி நாடு திரும்பியதும் புதிய வேலை திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடி அவற்றுடன் முன்னோக்கி செல்ல எதிர்பார்க்கின்றோம். இதன் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல பதிலளித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் எதிர்கட்சி ஆசனங்களில் அமரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தை எவ்வாறு பலப்படுத்துவீர்கள்? பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டமைக்கான காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர முன்னர் இவ்வளவு பேர் உள்ளனர், அவ்வளவு பேர் உள்ளனர் என்று கூறினர். எங்கே அவர்கள்? அந்த தினத்தில் பார்த்துக் கொள்வோம். அவ்வாறான நிலை வந்தால் அதனை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டமைக்கான காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? பாராளுமன்ற நடவடிக்கைகளை சம்பிரதாய பூர்வமாக இவ்வாறு ஒத்திவைக்க முடியும். தொடர்ச்சியாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தமையினால் ஊழியர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இருந்து இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இது முன்னெடுக்கப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் முறையில் மாற்றம் ஏற்படுத்தப்படுமா? எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை விருப்பு வாக்கு முறையில் பழைய முறையில் நடத்த அனைவரும் விரும்புகின்றனர். அமைச்சர் மனோ கணேசன் கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி துரித வேகத்தில் பயணிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஆனால் மந்த கதையில் பயணிக்க கட்சியில் உள்ள சிலர் விரும்புகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது என்று நினைப்பது தவறானது. அதனால் எமக்கும் அழுத்தம் ஏற்படுகின்றது, எமது பயணமும் பாதிக்கப்படுகின்றது. நம்பிக்கையில்லா பிரேரணையின் பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாத்தது ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் அல்ல, ஐக்கிய தேசிய கட்சியின் பங்காளி கட்சியில் உள்ள நாங்களே அவரை பாதுகாத்தோம். எமது சிறுபான்மை கட்சிகள் தீர்மானம் எடுத்த பின்னரே அங்கு இங்கு செல்லவிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் நிறுத்தப்பட்டனர். ஆகவே எம்மை பற்றியும் சிந்தித்து ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பை மேற்கொள்ளுங்கள். அந்த உரிமை எமக்கு இருக்கின்றது. பதுல்லையில் ஆசிரியரை மண்டியிட வைத்த முதலமைச்சர் மீண்டும் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அது குறித்து கவலை அடைகின்றேன். இன்னும் அந்த வழக்கு முடியவில்லை. மனித உரிமை ஆணைக்குழுவிலும் விசாரணை முடிவடையவில்லை. மீண்டும் அவர் நியமிக்கப்பட்டுள்ளமை தவறான விடயமாகும். நீங்கள் அமைச்சரவையில் இருக்கிறீர்கள், இது குறித்து பேசுவதில்லையா? அமைச்சரவை 2 வாரம் விடுமுறை அல்லவா? 24ஆம் தேதி கூடும் போது பேசுவோம். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணை உப தலைவர் வேலணை வேணியன் கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒருமித்த முற்போக்கு கூட்டணி சார்பில் பட்டியல் உறுப்பினர் பதவி வழங்குவதாக தெரிவித்து கட்சி தலைமை தன்னை ஏமாற்றிவிட்டதாக வேலணை வேணியன் குற்றம் சுமத்தியுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பட்டியலில் முதலிடத்தில் இருந்த தமக்கு ஆசனம் வழங்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவராகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணை உப தலைவராகவும் வேலணை வேணியன் பதவி வகித்து வந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த பதவிகளை கைவிட்டுள்ள அவர் புதிய அரசியல் கட்சியை உருவாக்கி எதிர்கால அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடவுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். 3 தடவைகள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக செயற்பட்டுள்ள வேலணை வேணியன் ஜனநாயக மக்கள் முன்னணியின் ஆரம்ப கால உறுப்பினர்களில் ஒருவராவார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம விஜயஸ்ரீ இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். பெரும்பாலானவர்களின் விருப்பத்தின்படியே தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். தலைவரை தெரிவு செய்யும் பொறுப்பை பாராளுமன்ற குழுவிற்கு வழங்க வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக உள்ளோம். யார் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதனை இந்த நாட்டு மக்களும் பாராளுமன்ற குழுவில் உள்ள அதிகமான உறுப்பினர்களும் தீர்மானித்து விட்டனர். அதனை நாம் விசிடமாக கூற வேண்டிய அவசியமில்லை. அந்த தலைவரை நாடு முழுவதும் அறிந்துள்ளது. நாடு பூராகவும் செல்லுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவே கூறியிருந்தார். நாடு பூராகவும் அனுப்பும் அந்த தலைவரை அவ்வாறு அனுப்பி எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவரது புத்தி கூர்மையை பயன்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் நாட்டை கட்டி எழுப்புவதற்காக நடவடிக்கை எடுப்பார் என்று நினைக்கின்றோம். யாழ் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையின் இரத்த சுத்திகரிப்பு மையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது.
வடமாகாண சுகாதார அமைச்சர் ஞான குணசீலன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் இரத்த சுத்திகரிப்பு மையத்தை திறந்து வைத்தார். வடமாகாண சுகாதார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் இரத்த சுத்திகரிப்பு மையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இந்த இரத்த சுத்திகரிப்பு நிலையங்களை திறந்து அவற்றை தொழிற்பட வைக்க வேண்டும் என்பதற்காக 2-3 வருடங்களாகவே பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்தன. பல்வேறு தடைகளும் காரணமாக இருந்தன. கடும் போராட்டத்துக்கு பிறகு வடமாகாணத்தில் உள்ள பெரும்பாலான வைத்தியசாலைகளிலே இந்த குருதி சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறன. ஐக்கிய தேசிய கட்சியின் கிள்ளுச்சி மாவட்ட அமைப்பாளர் எஸ் விஜயராஜன் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஊடக அதிகார சபை உரிய அமைச்சர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களின் உதவியுடன் நாம் இந்த வீட்டு திட்டத்தை ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டு வருகின்றோம். நிச்சயமாக 2020 கூடுதலானவர்களுக்கு வீட்டு பிரச்சனை தீர்த்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றோம். எனக்கு சில இடங்களிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றன. ஓரிருவர் கட்சியின் பெயரை பயன்படுத்தி மக்களிடமிருந்து பணம் பெற்று இருக்கிறார் என்பது, அது சம்பந்தமாக கட்சியின் பெயரை பயன்படுத்திய ஒரு வேட்பாளர் அவர்கள் கட்சியின் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்பதை உங்களுக்கு கொள்ள விரும்புகின்றோம். இலங்கையில் தமிழ் மக்களின் உரிமைகளை மீட்க இந்தியா உதவ வேண்டுமென வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களை நேற்று சந்தித்த போதே வடமாகாண முதலமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களின் நிலை குறித்து இந்திய அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ் மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கு அதிக நடவடிக்கைகளை இந்தியா எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை நெல்லை சித்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள அகத்தியர் சிலையை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நேற்று வழிபாடு செய்தார். உறவு அவை எல்லாத்தையும் காரணமாக வைத்து ஏற்பட்ட அரசியல் நடக்கின்றது. அதை அரசியல் இதெல்லாம் சகஜம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். உரிமைகளை தர மறுக்கின்றார்கள், ஆனால் எங்களுக்கு சில நன்மைகளை பெற்று தர இருக்கின்றார்களா? பொருளாதார ரீதியாக நன்மைகளை பெற்று தருவார்கள், ஆனால் அரசியல் ரீதியான எமது உரிமைகளை தருவதற்கு அவர்கள் பின் நிற்கின்றார்கள். கட்டாயம் இந்திய அரசு, நான் எத்தனை தரம் நான் சொல்லியிருக்கின்றேன், இந்திய அரசு எங்கள் சம்பந்த 1987 ஒரு ஒப்பந்தம் கைச்சாட்டி இருந்தபடியால் அதன் தொடர்ச்சியாக கட்டாயம் எங்களுடைய நிலையை பற்றி அவர்களும் ஒரு மீளாய்வு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது இருக்கு. உலகின் மிகப்பெரிய விமானங்களில் ஒன்றான ஆண்டனோ AN-225 மரியா எனப்படும் விமானம் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. மலேசியாவிலிருந்து குறித்த விமானம் வருகை தந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். எரிபொருள் நிரப்புவதற்காக இந்த விமானம் மத்தளை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6:55 தரையிறக்கப்பட்ட குறித்த விமானம் கராச்சி நோக்கி நாளை காலை இங்கிருந்து பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. பொதிகள் சேவைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த விமானத்தில் 24 பணியாளர்களும் வந்தடைந்துள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர் தெரிவித்தார். நாட்டின் தேவைக்கு அதிகமாக தங்கம் இறக்குமதி செய்யப்படுவதால் நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் தங்கத்துக்கு 15% வரி அறவிடப்படுவதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2016 9,000 கிலோகிராம் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டதாக நிதியமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2017 15,000 கிலோகிராம் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 8,000 கிலோகிராம் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எனினும் இறக்குமதி செய்யப்படும் தங்கத்தின் அளவிற்கு தங்க ஆபரண உற்பத்தி மேற்கொள்ளப்படவில்லை எனவும் நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் தங்கத்திற்கு 15% வரியை அறவிட நடவடிக்கை எடுத்ததாக நிதியமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து.
புத்துளம் ஆதார வைத்தியசாலையின் தாதியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இடமாற்றம் தொடர்பில் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் உரிய பதிலளிக்கவில்லை என பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள தாதியர்கள் தெரிவிக்கின்றனர். கோவா மாகாணத்தில் உள்ள மாவட்ட வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் 16 கதிரியல் தொழில்நுட்பவியலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளிமடை மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள கதிரியல் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஒருவருக்கு முறையற்ற விதத்தில் இடமாற்றம் வழங்கப்பட்டதாக தெரிவித்து கடந்த 23 திகதி முதல் இவர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். லிந்துலை நாகசேனை பகுதியில் வேன் ஒன்று 100 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் வேன் சாரதி உட்பட இருவர் காயமடைந்து லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக லிந்துலை போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் வட்டவளை தோட்டத்தில் 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோதலின் போது மேற்கொள்ளப்பட்ட கல்வீச்சு தாக்குதலால் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மோதலில் மேலும் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தரை பிட்டபெதர தங்கலுவ தோட்டத்தில் உள்ள கிணற்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 2 மணியளவில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் மீதான பிரேத பரிசோதனை நாளை முன்னெடுக்கப்படும் என போலீசார் கூறினர். எனினும் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் தங்குளுவ தோட்டத்தில் காணாமல் போனவரை சடலமாக மீட்கப்பட்டிருக்க கூடும் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பிட்டபெதர போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் சில மாவட்டங்களில் அடுத்து வரும் 12 மணித்தியாலங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சபர்கமுவ மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இதேவேளை மன்னார் தொடக்கம் கொழும்பு ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வரையான காற்று வீசக்கூடும் என்பதால் கடல்சார் ஊழியர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் வானிலை அதிகாரி குறிப்பிடுகின்றார். இதேவேளை இடிமின்னல் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் இடர் முகாமித்துவ நிலையம் கோரிக்கை விடுத்துள்ளது. அனர்த்தங்களுக்கான அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக அது தொடர்பில் அறிவிக்குமாறு இடர் முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சிதம்பரம் பிள்ளை அமலநாதன் குறிப்பிடுகின்றார். மட்டக்களப்பு சந்திவெளி பாளையடித்தோனா கிராமத்தில் மீள்குடியேறிய தமக்கு இதுவரை வீட்டுத் திட்டம் வழங்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சந்திவெளி பாளையடித்தோனா கிராமத்தில் மக்கள் மேல்குடியேறி பல வருடங்களாகின்றனர். இந்த கிராமத்தில் 20 குடும்பங்கள் மேல்குடியேறியுள்ள போதிலும் இதுவரை வீட்டுத் திட்டம் வழங்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். வீட்டுத் திட்டம் வழங்கப்படாமையினால் சிறு குடிசைகளில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுவதனால் இடம்பெயர்ந்து பாடசாலைகளில் தங்குவதாக மக்கள் கூறுகின்றனர். நாங்கள வீட்டுக்கு படுக்கல, மழை பெஞ்சாண்டு 2 புள்ளியில மஞ்சது படுக்கல. அது இங்க இருக்காக்கள் எல்லாரும் அப்படிதான் கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் ஓல வீட்டுல இருக்காக்கள் தான். மழை பெஞ்சா தண்ணி வாழ்ந்து ஓடும் வீட்டுக்குள்ள. இந்த புள்ளையில தூக்கி வச்சு திருப்பேன், எத்தனை நாள் தூக்கி வச்சு திருந்திருப்பேன். இதே வயல இப்போ மழை பெஞ்சா கடவுளே கடவுளே என்ன படுப்பேன், எத்தனை நாள் கடவுளே கடவுளே என்று படுத்திருக்கேன்னா. வீட்டுக்குள்ள தண்ணி ஓடும்னு சொல்லி எழும்பிருந்து எழும்பிது புள்ளையில மடித வச்சு திரிக்கிறேன் நான். தண்ணி ஓடுது தண்ணி ஓடுதுன்னு சொல்லி எங்களுக்கு இவ்வளவுக்கு இடம்பெயர்ந்து நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த எங்களுக்கு ஒரு கொட்டில் கூட இல்லை. இங்க இங்க கொடுத்தவங்க 8 கொட்டில் கொடுத்துருக்காங்க. இங்க கிராமத்துக்குள்ள கொடுத்துருக்காங்க, பாளையடித்தோனாவுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க அந்த கொடுக்கப்பட்ட அதிகாரிட்ட போய் நாங்க கலைச்சினாங்க. எங்களுக்கு தார மண்டலம் தாங்க பிரச்சனை இல்லை, நாங்க ஏண்டளவுக்கு நாங்க செஞ்சிருக்கிறோம்ண்டு. ஆனா அவங்க எங்களுக்கு ஏத்த உதவியலும் இல்லை. வீட்டு திட்டம் வழங்கப்படாமை தொடர்பில் கிரான் பிரதேச செயலாளரிடம் வினவினோம். மிக விரைவில் நேரடியாக அந்த பிரதேசத்தை சென்று பார்வையிட்டு அவங்களுக்கு உண்மையிலே வீடு தேவை இருக்குமாக இருந்தால் நான் இருக்கின்ற இந்த வருடம் இல்லாட அடுத்த வருடம் கிடைக்கின்ற வீடு திட்டத்துக்குள் வீட்டு திட்டங்களுக்குள் அவங்களை உள்வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி ரஜரட்டு சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழா அன்றாதபுரம் வெள்ளன்கடவில பகுதியில் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது.
வெள்ளங்கடவள சுமண வித்தியாலயத்தின் மைதானத்தில் இடம்பெற்ற மக்கள் சக்தி சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழா ஆரம்ப நிகழ்வில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். முதல் நிகழ்ச்சியாக சைக்கிள் ஓட்ட போட்டி நடைபெற்றது. அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக படகோட்ட போட்டியொன்றும் நடத்தப்பட்டது. சுமண வித்தியாலய மைதானத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறுவர் முதல் பெரியோர் வரை வயது வித்தியாசமின்றி அனைவரும் பங்கு பற்றினர். சறுக்கு மரம் ஏறுதல், உரியடித்தல், கிராமிய பாடல் ஆகிய நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. கிராமிய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் முகமாக இன்றைய லஞ்ச் டைம் டிவி நிகழ்ச்சி நேரடியாக இடம்பெற்றது. பிற்பகல் வேளையிலும் புத்தாண்டு விளையாட்டுப் போட்டிகள் பல நடைபெற்றன. காவிரி நீர் பங்கீடு உச்சம் பெற்றுள்ள நிலையில் நீர் பங்கீடு எவ்வாறு அமைய வேண்டும் என்ற கல்வெட்டு ஒன்று கோவையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீர் பங்கீடுக்கு உதாரணமாக உள்ள வீரராசேந்திர சோழனின் ஆணை கொண்ட கல்வெட்டு கோவையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலத்தை ஆட்சி செய்த மன்னர்களில் முக்கிய மன்னரான வீரராசேந்திர சோழன் கிறிஸ்துவுக்கு பின் 1207 ஆட்சி பீடம் ஏறியதுடன் நிர்வாக சீர்திருத்தத்திற்கும் நீர் மேலாண்மைக்கும் தன்னிகரற்று திகழ்ந்தார். நொய்யலாற்றின் குறுக்கே தேவிஸ்ரீ என்ற அணைக்கட்டுக்கு அனுமதி அளித்த மன்னன் கீழே உள்ள கேலூர் அணை நிரம்பிய பின்னரே தேவிஸ்ரீயில் நீரை நிரப்ப வேண்டும் என ஆணை பிறப்பித்திருந்தார். இந்த தகவல் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் கல்வெட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பங்கேற்ற இலங்கை பேட்மிண்டன் குழாம் வீரர்கள் இன்று நாடு திரும்பினர். பொதுநலவாய விளையாட்டு விழா வரலாற்றில் பேட்மிண்டன் போட்டிகளில் முதல் தடவையாக இலங்கை இம்முறை அரையிறுதிக்கு முன்னேறியிருந்தது. ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரில் நடைபெற்ற 21வது பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பேட்மிண்டன் போட்டிகளில் இலங்கை சார்பாக 8 வீர வீராங்கனைகள் பங்கு பெற்றனர். தினுக கர்ணாரத்ன ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் காலிறுதி வரை முன்னேறியதுடன் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் 2 அணிகளுமே காலிறுதி வரை தகுதி பெற்றது. பொதுநலவாய விளையாட்டு விழா வரலாற்றில் பேட்மிண்டன் போட்டிகளில் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இலங்கையர் என்ற சிறப்பை சச்சின் டயஸ் மற்றும் புவனேக்கு குணத்தலுக்கு ஜோடி பெற்றது. பேட்மிண்டன் 21வது பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் நாம் இருவரும் 4 இடத்தை பெற்றோம். இலங்கை வரலாற்றில் பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பெற்ற அதிசிறந்த வெற்றி இதுவென கூற முடியும். 2020 ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்பதே எனது ஒரே லட்சியம். எமது வெற்றி குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். என்றாலும் சிறிய வருத்தம் இருக்கிறது. மற்றைய போட்டிகளில் அரையிறுதிக்கு முன்னேறி தோல்வியடைந்த சகலருக்கும் வெண்கல பதக்கம் கிடைத்தது. நாம் இருவரும் எதிர்காலத்தில் மேலும் பல போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றியிட்டு எதிர்பார்க்கின்றோம். தமது அடுத்த பிரதான செய்தியை நாளை காலை 6:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.